இன்று சட்டமன்றத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம். குறிப்பாக பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, வருவாய்த்துறை, இந்த துறையில் நான் பேசும்பொழுது சில செய்திகள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு, இன்னைக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது. கல்வியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுறாங்க, ரிசல்ட்டு. அதில் கடைசியில் இருக்கிற மாவட்டம், தொடர்ந்து கடைசியில் இருக்கிற மாவட்டம் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள்னு சொல்லி பேசிட்டு, இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னால் நிலுவையில் இருக்கிற 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இதில் எந்த தவறுமே இல்லை. இந்த தவறில் பேரவைத் தலைவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்னை பேச விடாமலே அடைக்கிறாங்க. ஆனால் உண்மை ஒன்று, இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை. உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குதோ, இடஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்குது, இந்தியா பூரா நடக்குது. அதை தான் கேட்கிறோம். அதை திசை திருப்புறாங்க அமைச்சர்கள் எந்திரிச்சு. அது அரசியல் பேசுறாங்க, கூட்டணி பேசுறாங்க. கூட்டணிக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது சமூக நீதி பிரச்சனை. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஒரு பள்ளத்தில் கீழே இருக்கிறாங்க, அவங்கள மேல கை தூக்கி விடணுமா வேண்டாமா? அதே போலதான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும். சரி, இடஒதுக்கீடு வேண்டும்னு இப்ப மறுத்து எல்லாம் பேசுறாங்க. இதுவரைக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே, முதலமைச்சர் தானே? அது சரியா பண்ணீங்கல்ல. ஏன் மேல்முறையீடு பண்ணீங்க? அன்னைக்கு தள்ளுபடி பண்ணல, மேல்முறையீடு பண்ணீங்க. மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லிச்சு. அப்புறம் 10.5 விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க 3 வருஷமா. அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வழங்கல, காலந்தாழ்த்தாது? இதை தான் கேட்கிறோம். அதை பேசவே விடாம மாநில அரசாங்கம் பண்ண முடியாது. மத்திய அரசாங்கத்தை கேளுங்க, இது என்ன நியாயம்? இது புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சு பேசுறாங்களா அமைச்சர்கள், புரியாம பேசுறாங்களான்னு தெரியல. அமைச்சர்கள் பேசுறதுக்கு முன்னால உண்மையை சொல்றதுக்கு சபாநாயகர் விடமாட்டேங்கிறார். உண்மை சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஒரு விவாதத்தில் அமைச்சர்கள் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லலாம். அதில் ஒரு சில அமைச்சர்கள் உண்மையை சொல்றாங்க, சரியா சொல்றாங்க. முதலமைச்சர் சரியா சொல்ல வந்தாரு, பேரவைத் தலைவர் அவரே பேசுறாரு எல்லாத்தையும். இதை பேசாதீங்க, நீ மத்திய அரசு கேளுங்க, கூட்டணியில் மத்திய அரசில் இருக்கிறீங்க கேளுங்கிறாங்க. மத்திய அரசு கேட்கறது தனி, உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் காலங்காலமாக உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள்ஒதுக்கீடு 20 விழுக்காடு, பிசியிலிருந்து பிரித்து கொடுத்தாங்க. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? மாநில அரசாங்கம் தானே. அப்போ இதெல்லாம் கேட்கலையா? சரி, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகமாச்சு, 50க்கு மேல போகக்கூடாது, 50 விழுக்காட்டுக்கு மேல போகக்கூடாது என்பது சட்டம். அன்னைக்கு இதை தக்க வைக்கணும். 69 பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1. இப்ப 69 விழுக்காடு 50க்கு மேல போயிடுச்சு, அது கூடாதுன்னு சொல்லுது உச்ச நீதிமன்றம். அந்த பிரச்சனையில அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசுல அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் சேர்த்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் இப்ப கேள்வி கேட்குது, 69 விழுக்காடு எந்த அடிப்படையில் வழங்குறீங்க? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை தக்க வைக்கணுமா வேண்டாமா? 69 விழுக்காடு பிசிக்கு, எஸ்சிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதை தக்க வைக்கிறதுக்கு இந்த செய்யணுமா வேண்டாமா? இது சமூக நீதி பிரச்சனை தான் நாங்கள் பேசுறோம், அரசியல் பேசல. ஆனா முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில்
அரசியலை பத்தியும் கூட்டணி பத்தியும் பேசுறாங்க. நான் பேசுறது ஜி கே மணி இன்னைக்கு கேட்டது சமூக நிதி பிரச்சனை, இதான் பேசுறேன். அப்ப சமூக நிதிக்கு இடம் இல்லையா? தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்றோம், சமூக நிதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்றோம். அப்ப சமூக நிதி சட்டமன்றத்தில் பேசாம எங்க சாலையில் போய் முச்சந்தில் நான் பேசிட்டேன், இருக்கிற குறையில இருந்தே தானே சொல்ல முடியும், வேற எங்க போய் சொல்றது?